விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர். விவசாய கருவிகள் செய்கிறோம், அதில் கடலை பறிக்க இயந்திரமும் செய்கிறோம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம். இதோட விலை வந்து 21,000 ரூபா. இதில் வந்து 1 HP மோட்டார் மாட்டியிருக்கோம். மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி உண்டு. அந்த மிஷின் வந்து மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும்தான் இந்த மிஷின் பயனாக இருக்கும். ஆள் கிடைக்கிற ஊருக்கு கண்டிப்பாக இது பயனாக இருக்காது. ஏன்னா இதில் பறிக்கும் போது தும்பு தூசி எலை காம்பு எல்லாம் வரும். நம்ம தான் காய வச்சு தூத்தி எடுத்துக்கணும். ஆள் கிடைக்கிற ஊருக்கு இந்த மிஷின் வந்து பயனாக இருக்காது. ஆள் கிடைக்காத ஊருக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது எந்த மாற்றமும் இல்லை. ஒரு முறை பறித்தா ஒரு 10 செடி குறையாமல் பறிக்கணும். செடியை பிடிங்கி போடும்போதே தரையிலேருந்து பிடுங்கும்போது கரெக்டாக அடியோடு பிடிக்கணும், அடியோடு பிடிக்கணும். இல்லை கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும், தள்ளி பிடிக்கணும். அப்போ தான் நம்ம கையில் செடி வரும்போது ஏற்ற இறக்க இல்லாமல் கரெக்டாக வரும். அதாவது நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்ய போகிறோம், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஒரு நொடி பொழுது கூட நம்ம எக்ஸ்ட்ரா கூடுதலாக வேலை பார்க்க போகிறது கிடையாது. பிடிங்கி போடும்போது சரியான வரிசையில் பிடிங்கி போடணும். அதே போல் பிடுங்க பிடுங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பறிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு பக்கம் பிடிங்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பறிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். செடி காய காய என்ன ஆகுனா அந்த காம்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஒரு 1 கிலோ 2 கிலோ இடம் கொண்டு கட்டி தொங்க விட்டால் கூட இது அப்படியே நிற்கும். ஒன்று இந்த வேர் பக்கத்துலேருந்து பிடுங்கிக்கிட்டு வேரோடு வரும், இந்த வேரோடு வரும். ஆனால் காம்பு தனியாக பிச்சுட்டு வராது, இது தனியாக வராது. அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடும். அதனால் வந்து பிடுங்கின உடனே பறிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு நாளைக்கு ஏகத்துக்கு பிடுங்கி போட்டுட்டு மறுநாள் பறிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிரமம் வரும். அதனால் அப்பப்போ பிடுங்க தான் அப்பப்போ பறிச்சிருங்க. டெய்லி மார்க்கெட்டில் பச்சை கடலை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மிஷின் அந்தளவுக்கு சரியாக வராது. வரும் 10 ஆள் ஒரு நாளைக்கு சேர்ந்து கையில் எவ்வளோ பறிப்பீங்களோ அதை வந்து ஒரு ஆள் பறிக்கலாம். இப்போ நாங்கள் 10 செடி கையில் வச்சுருக்கேன். இந்த 10 செடியை வந்து ஒரு 10 செகண்டில் பறிச்சிடுவேன். இப்போ சாதாரணமாக பறித்தாங்கன்னா ஆள் பறித்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் பிடிக்கும். இதில் வந்து ஆள் டைமிங் மிச்சமாகும். 10 பேர் பறிக்கிற கடையிலே ஒரு ஆள் பறிக்கலாம். இதில் அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. தும்பு தூசி எல்லாம் காம்பு வரும். அப்புறம் மிஷின் வாங்கிட்டு திரும்ப கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம். தூசி வரும்னு சொன்னாக்கா தூசி வந்து கண்டிப்பாக 100% மிஷினில் உற்பத்தி ஆகாது. நம்ம கொடுக்குற செடியிலேருந்து தான் தூசி விழுவோம், காம்பு வரும், எல்லாமே வரும். அதை ஒருத்தர் கூட ஒரு விவசாயி கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னு தெரியல. அதே போல் வாங்கிட்டு திரும்ப கொடுத்தா வாங்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் விலை வந்து ஒரே விலை தான். எந்த பொருள் வாங்கினாலும் எங்ககிட்ட வாங்கினா ஒரே விலை தான். நாங்களே விலையை சொல்லிவிட்டு நாங்களே விலையை குறைச்சா அதுக்கு வந்து தமிழில் அர்த்தமே இல்லை. அதனால் ஒரே விலை தான். என்ன விலை சொல்லுமோ நாங்களே விலை சொல்லி நாங்களே விலையை குறைச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அதனால் ஒரே விலை தான். எந்த பொருள் வாங்கினாலும் ஓட்டி கட்டுறோம் பாருங்கள். ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும்தான் மிக அத்தியாவசிய தேவை. ஆள் கிடைக்கிற ஊருக்கு கையில் பறிக்க தான் நல்லது. இதில் வந்து 1 HP மோட்டார் மாட்டியிருக்கேன். ஒரு ஒர்க்காருக்கு வந்து ஒரு வாரண்டி உண்டு. இது அகல வட்டத்தில் வச்சுக்கிட்டு பொங்க விட்டு தான் பறிக்கணும். கண்டிப்பாக திருப்பாங்க பொங்க விட்டு தான் பறிக்கணும். பொங்க விட்டு பறிச்சா தான் நம்ம காய் வந்து அதே போல் மிஷினில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒதிரிடணும். ஒதிரினாக்கா பூமியில் விளைஞ்ச வாக்கில் இருக்கும். இப்போ தொட்ட உடனே டொமோவுக்காக சுலபம் வைக்கிறேன். நீங்கள் வேலை பார்க்கும்போது வேக வேகமாக வேலை பார்க்கணும். எல்லாமே இதில் வரும். பறித்த காம்பு பறிக்காத காம்பு எல்லாமே வரும். காய வச்சு துத்தினா போயிடும். பார்க்கறதுக்கு அதில் காம்பு தான் தெரியும். செடி வந்து கண்டிப்பாக நிறைய தான் வைக்கணும். நிறைய வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிங்கன்னா நேரம் வேஸ்ட்டாக போகும். டக்கு டக்கு அள்ளி அள்ளி இப்படி விட்டு காய் மேலே மேலே போயிடுச்சு. இப்போ இவ்வளோ இவ்வளோ காயை நம்ம வந்து கையில் பறிக்கணும்னா டைம் நிறைய பிடிக்கும். சரியாக அடிக்க வச்சிருந்தீங்கன்னா அடுக்கிற நேரம் மிச்சம். அப்படியே நம்ம மிஷினில் விட்டுடலாம். எடுத்த வாக்கில் நம்ம இப்படி அகலமாக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சோகலாம் பார்க்க வேண்டியதில்லை. எடுத்த வகையில் இப்போ அகலமாக்கிறீங்கன்னா வேலை இப்போ நான் பறிக்கிறது சொன்னால் தொங்க விட்டு குறிச்சா காய் உடையாது. காய் வெளியே தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த முடியாது. அதனால் கீரை கட்டு மாதிரி விடக்கூடாது. அகல வட்டத்தில் விடணும்.
காவும் கிடைச்சி நீங்க படிக்கிறீங்களா? ஆ வந்தா இருக்கு. இப்படி எழுத்து எழுத்து டக்கு டக்குன்னு விடணும், அப்படி அகல வாரத்தில் வச்சுக்கணும். காம்பு வந்து மேலே இருக்கும், காய் கீழே இருக்கும், இப்படி உரசி கீழே விழுந்துடும். அதாவது நூற்றுக்கு ஒரு அஞ்சு காய் வந்து காலு கீழே விழும். இப்போ ஒரு வெள்ளை சட்டையில் ஒரு கருப்பு புள்ளி வச்சா தனியாக தெரியும், அது மாதிரி இப்போ காய் தனியாக தெரியுது. காட்டு காட்டுப்பா. இதே வந்து தொடர்ச்சியாக நம்ம பறிக்கும்போது இது ஒரு குமியலாக மாறிடும். அது வந்து முதல் ஆரம்பத்தில் பறிக்கும்போது அப்படி உங்களுக்கு அப்படி தெரியும். அதே வெள்ளை சட்டையில் கருப்பு புள்ளி தொடர்ச்சியாக வச்சுட்டோமா கருப்பாக மாறிடும். அப்போ அது மாதிரி கடலை வந்து முழுசாகவே எல்லாமே கடலையாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது நூற்றுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு காய் காலு கிலோ விழும், தொண்ணூத்தஞ்சு காய் இந்த பக்கம் விழும். இதில் பாருங்கள், இதில் போய் தூசி எல்லாம் காம்பு எல்லாம் வரும். நம்ம தான் காய வச்சு தூத்தி எடுத்துக்கணும். 200 காய்க்கு ஒன்று, 300 காய்க்கு ஒன்று உடையன்னு சொல்கிறோம். காய் உடஞ்சிருக்கு. அதாவது இந்த விவசாயிங்க வாங்கிட்டு போயிட்டு வேலையை முடிச்சுவிட்டு அதில் தும்பி வருது, தூசி வருது, காம்பு வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ இருக்கான்னு பாருங்கள், இதில் என்ன இருக்குது? இதில் இவங்க வந்து ஆனால் தண்ணியில் அழைச்சி கொண்டாந்துருக்காங்க. இப்போ விவசாயி கொண்டாந்தது வந்து தண்ணியில் கொண்டு வந்துருக்காங்க, அழைச்சி கொண்டு வந்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதில் வந்து பறித்த காம்பே இருக்கும், காம்பே வரல சொல்ல போனால். 100 நாட்டுக்காய்க்கு நிறைய காம்பு வரணும். நான் பறிச்சதுனால காம்பு வரல. எடிட்டிங் இல்ல, பாசிங் இல்ல, எதுவுமே இல்ல, டைரக்டா காட்டுறோம். நூத்துக்கு பாருங்க, இப்ப கடையில மார்க்கெட்ல விக்கிற மாதிரியே கடலை அப்படியே தக தகன்னு இருக்கு. காம்பெல்லாம் சுழிக்கிற அளவுக்கு இல்லவே இல்ல. இல்லை இல்லை, அது பரவாயில்ல, அது பொறுக்கி போட்டுக்குவோம். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே வாங்க, நீங்கள் தான் வாங்குறீங்க. இதில் காம்பு இருக்கான்னு பாருங்கள். அதாவது தொங்க விட்டு பிரிச்சா காம்பு வராது. இந்த விவசாயிங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. நாங்கள் இதை பாருங்க, இதை பாருங்க, 1-2 இருக்குது. நாங்கள் வந்து 100 காம்பு வரும்னு அது பெருசு பெரிய மேட்டரே இல்லைங்க. ஐயா, இந்த விவசாயிங்க வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு மிஷின் வேணா திருப்பி தரும்போது தானே பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எது கொடுக்குறீங்க? அதை கொடுக்க கொடுக்கதான் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறோம். செஞ்சு என்ன அப்படியே லைன் அடிக்க வச்சுருதா? இல்லை இல்லை, கொடுக்க மாட்டான். பிரச்சனை பண்ணுற விவசாயிகள்லாம் கொடுக்கவே மாட்டோம். அதை கொடுத்து போட்டு தேவையில்லாத பஞ்சாயத்து. அதை நல்லா பார்த்துக்குங்க. நைட்டு 100 அஞ்சு காம்பு கூட இல்லை, 100 1-2 தான் வந்துருக்குது காம்பு. நல்ல வேலை உங்களுக்கு காசை மிச்சப்படுத்திட்டீங்க நீங்கள். பார்த்ததுமா அப்பவே போன அடிச்சேன். அப்போ அப்போருந்து போய் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு தம்பிதான் கூப்பிட்டேன். இந்த பாருங்க, இப்போ வந்து உங்கள் கண் இதுதான் பறிச்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து கூலியால் வச்சு பறிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வேலைகளை கெட்டு போயிட போகுது, அவங்க வேலை இல்லாமல் போயிட போகுதுன்னு. காம்பு வர மாதிரியும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா விடுற மாதிரியும் என்னென்ன எத்தனை சேட்டை பண்ண முடியுமோ அத்தனை சேட்டையும் பண்ணி காமிச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? அப்போ தான் அவங்களுக்கு வேலை இருக்க மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. அது வீட்டு கொடுப்பா. அது வரமா தள்ளி விடுவா. ரைட்டு, இதை வேணா இல்லை இல்லை முடிக்கல. ஆ, அதை பார்த்துக்குங்க. 100 காம்பு தான் வந்திருக்கு. நான் சொல்கிறது 10 காம்பு சொல்கிறோம். G7 தான், 100 காம்பு வரும்னு சொல்கிறோம். அது வந்து காம்பு வந்து உறுதி இருக்காது. G7 காய் ஒரு 5 லேட்டாக போடுவீங்கன்னா மீதி இருக்கிற காய் பூரா பூமியிலே இருக்கும். G7 மற்ற நாட்டு காயினா வந்து நீங்கள் 1 லேட்டாக போடுனாலும் தண்ணி விட்டு போடுவீங்கன்னா மொத்த காயும் மேலே வரும். தண்ணி விடுது. இல்லை இல்லை, நாட்டு காயாக இருந்தாக்கா விடல, விடாமல் நாட்டு காயாக இருந்ததுன்னா காம்பு அக்காது. காம்பு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். G7 காய் ஒரு 5 லேட்டாக போடுங்கன்னா காய் பூரா கீழே நிற்கும், வெறும் செடி மட்டும் கையில் வரும், அப்படியே உதிர்ந்துடும். அதனால அது வந்து காம்பு கம்மியாக வரும். காம்பு ஸ்ட்ரென்த்து கம்மியாது, அது காம்பு கம்மியாக வரும் மிஷினில் பறிக்கும்போது.
இதை பறிக்கிற கடலையை வந்து நம்பா இந்த முகத்தை கட்டுப்பா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ இது கடலை பறிக்கும் சின்ன பறித்த செடி இது. இதில் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதிகபட்சம் இப்போ கையில் பறிச்சிங்கன்னா அதில் வந்து வேரில் வந்து மண் ஒட்டியிருக்கும், மாடு சாப்பிடாது. இந்த தூரை மட்டும் ஒதுக்கி தனியாக கட் பண்ணி விட்டுட்டு மீதி தான் சாப்பிடும். மிஷினில் பறிச்சிங்கன்னா இப்போ ஒரு 10 கட்டு நீங்கள் பறிக்கிறீங்கன்னா அதில் 9 கட்டு சாப்பிடும், 1 கட்டு விளையிடும். அந்த 1 கட்டு இதுவும் மாட்டுத்தேனமாக மாறிடும். இதில் இருக்கிற தூசியை வந்து தட்டி விட்ருவோம் மிஷினு, அப்போ இதையும் மாடு சாப்பிடும். நமக்கு வந்து 10 கட்டு யூஸ் ஆகிற இடத்துல 11 கட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த இது அதுக்கப்புறமா இதே மிஷினில் வந்து நெல் வாட்டி நெல் அடிக்கலாம், உளுந்து அடிக்கலாம். இங்கே காட்டுப்பா, வீடியோ கரெக்டாக காட்டுப்பா, இங்கே போன பார்த்து காட்டுப்பா. இதே மிஷின்லேயே உளுந்து அடிக்கலாம், பச்சை பயிர் அடிக்கலாம், தட்டை பயிர் அடிக்கலாம், அதான் காராமீன் அடிக்கலாம், எல்லாமே அடிக்கலாம். இந்த பலகை வந்து இந்த பக்கம் காட்டுப்பா. இந்த நீளமான ஹோல்ஸ் போட்டுருக்கோம் பாருங்கள். இந்த பலகை வந்து முன்னாடி தள்ளிக்கும், தள்ளி விட்டுட்டு இப்போ மிஷினை உள்ளே விட்டிங்கன்னா அதே நெல் கசங்கி கீழே விழுந்துடும். அதே போல் இதில் பெரிய ரகமாக இருந்ததுன்னா அந்த பலகையை கொஞ்சம் கேப்பு கூட்டிக்கணும். ஆள் காட்டி விரலில் ஒரு ரேக அளவுக்கு கண்டிப்பாக கேப்பு இருக்கணும், கேப்பு குறையக்கூடாது. கேப்பு குறைஞ்சிங்கன்னா இப்போ இந்த பலகையை வந்து இப்போ வச்சு இப்படி இந்த இப்போ தள்ளுறதுக்காக நாங்கள் இந்த பலகையை தரல. இது தள்ளுறதுக்கு எது தள்ளலாம், தள்ளுறதுக்கு இது ஓகே. கடலை பறிக்கும் போது மட்டும் இப்படி தூக்கிக்கணும், இப்படி தூக்கி அப்படி லேசாக அப்படி தட்டினீங்கன்னா அப்படியே பொத்தனா மாதிரி விழுந்துடும். இப்போ நாங்கள் படித்ததில் 100, 102 காம்பு தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே காம்பு வரல சரிங்களா. அதனால் வாங்கி வேலையை முடிச்சுக்கிட்டு காம்பு வருது அது வருது இது வருதுன்னு சொல்லக்கூடாது. ரைட்டு, தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம். 1 நபர் கடலை பறிக்க இயந்திரம் 9500 ரூபா, 2 நபர் கடலை பறிக்க இயந்திரம் 17000 ரூபாயில் இருக்குது, 18000 ரூபாயில் இருக்குது. இது வந்து வந்து 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம் 21000 ரூபா. இது 1 HP மோட்டார் மாட்டியிருக்கோம், 15 நீளம் கூட பிரேமு, 2 பேர் பறிக்க மிஷின் பிரேமோட வந்து 27 இன்ச்சு, 3 பேர் கடலை பறிக்க மிஷின் பிரேம் வந்து 37 இன்ச்சு, 15 நீளம் கூட 1.5 HP பவர் கூட 21000 ரூபா, அது வந்து 17000 ரூபா. இது போக கடலை பறிக்க இயந்திரம், கடலை உடைக்க இயந்திரம், விதைக்கடலை உடைக்க இயந்திரம், கடலை தூத்து இயந்திரம், அதாவது எல்லா எள்ளுலேருந்து பெரிய வெங்காயம் தூத்துலாம், தானியங்கள் தூத்து இயந்திரம் இருக்குது, 7900 ரூபா. இது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் நாங்கள் தான் அதிகம் பண்ணுறோம். என்னுடைய சர்வேயில் அமேசான் மீஷோவில் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்குறோம், ஆல் இண்டியா கொடுக்குறோம். ரைட், இதே கடலை பறிக்க மிஷினும் அதர் ஸ்டேட் வேணாலும் அமேசான் மீஷோவில் உங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேவைப்படுற விவசாயிகள் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.